அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அது சம்பந்தமாக நடைபெற்ற பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள் கூட்டம் இங்கே ஒற்றுமையாக 100% பேர் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பு செய்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இந்த இயக்கமானது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் என்ன சொன்னாரோ, அதாவது தமிழகத்தின் ஒரு தீய சக்தி கருணாநிதி, தீய இயக்கம் திமுக என்று சொல்லிதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து வலுவாக புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கடந்த 4.5 ஆண்டுகாலமாக முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக எதிர்த்து வந்தார்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டுமானால் உற்ற தலைமை வேண்டும் என்கிற ஒரு முடிவு காலத்தின் கட்டாயமாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களும் ஒற்றை தலைமை வேண்டும் என்கிற கருத்தை சென்னையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அனைவருமே வலியுறுத்தினார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழகத்தில் இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி எல்லோருடைய கருத்தையும் கேட்டு ஒற்றை தலைமைதான் வேண்டும், அதுவும் தமிழகத்தை 4.5 ஆண்டுகாலம் சிறப்பாக ஆட்சி செய்து திமுகவை உண்மையாக எதிர்த்த எடப்பாடி பழனிசாமி தான் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும், ஒற்றை தலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையேற்க எடப்பாடியார் தான் வர வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு இப்பொழுது நடைபெற்ற இந்த மாவட்ட கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் நிறைவேற்றி இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாதிரி யாரும் தூண்டி விடுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. இது கட்சியில இருக்கிற ஒரு அதிகார போட்டி தான். இதுல ஒன்றும் எந்த கட்சியும் தூண்டி விடுதுங்கிறதுல அது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அவங்க எல்லாம் கட்சியில வந்து சரகரம் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சாச்சு. அந்த அம்மா அதிமுகவில் உறுப்பினர் இல்லைங்கிறத சொல்லியாச்சு. இதுக்கு மேல அவங்க இந்த கட்சியில பேசுறதுக்கும் எதுக்கும் வாய்ப்பு இல்லை. இல்லை, இதனால் எதுவும் பிளவுபடக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இல்லை. இதனால் கட்சி பிளவுபடக்கூடிய வாய்ப்புகள் அந்த மாதிரி எதாவது இருக்கும்? பிளவுபடக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. 100 தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் மொத்தம் உள்ள 38 பொதுக்குழு உறுப்பினர்ல 38 பேரும் இன்னைக்கு எடப்பாடியார் வர்றதுக்கு ஒற்ற தலைமைக்கு ஆதரவாக இருக்காங்க. இதே போல எல்லா மாவட்டத்திலையுமே இதே ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ 1-2 இருக்கலாமே தவிர அவர்களும் பொதுக்குழுவின் வரும்போது கட்சியின் நலன் கருதி, அது பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் ஆரம்பித்த இந்த இயக்கம் வலுவாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிடும். வரும்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் நல்ல முடிவுக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களும் சமரசமாக விடுவார்கள் என்பதுதான் எல்லோருடைய, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோருடைய கருத்தாக இருக்கும். ரெண்டு பேரும் இல்லாம புதிய அடுத்த தலைமுறை வரணுங்கிற மாதிரியான கருத்தும் இருக்கு. அவர் அமைச்சர் விஜயபாஸ்கர்ல அந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அது அவங்க சொந்த கருத்தை சொல்லியிருப்பாங்க. கட்சியின் வரும்போது தொண்டர்களுடைய எண்ணங்கள் இதான். நேற்று வந்து வழக்கறிஞர் இன்பதுரை வந்து நேற்று சொல்லியிருக்காங்க,
ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேருக்கு 5 வருஷம் பதவியும் சொல்லியிருக்காங்க. ஆனா முடியறதுக்கு முன்னாடி அதை கலைக்கலாம் கட்சி நினைச்சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் அது எதுனாலும் முடிவெடுக்கக்கூடிய ஒரே பெரிய அதிகாரம் வந்து பொதுக்குழுக்கு தான். பொதுக்குழுல என்ன நடக்கும் அதுதான்.